இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். யூடியூப் சேனல்களில் ரசிகர்களின் பேட்டிகள். இந்தியன் 2 வேட்டிகன் கங்குவா திரைப்படத்தின் வசூல் பாதிப்பு. திரையரங்கு வளாகத்தில் யூடியூபர்கள் பேட்டி எடுக்க தடை விதிக்க வேண்டும். நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது. குறித்த விவரங்களை வழங்குவதற்காக சுஷ்மா இணைகிறார். சுஷ்மா, விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, இந்த யூடியூப்கள்ல இந்த புது படங்களுடைய தாக்கங்கள், அவங்க புது படம் நல்லா இல்ல அப்படின்னா அதுக்கான விமர்சனங்கள் அப்படி சொல்றது அதிகமாவே ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டா வந்ததுல பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்கக்கூடிய இந்த இந்தியன் 2, கங்குவா, இந்த மாதிரியான படங்கள்லாம் பெரிய பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. ஒரு 3-4 வருஷம் இதுக்கான மேக்கிங் ப்ராசஸ்க்கே ஆச்சு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒவ்வொரு ஒரு படம் ஃபர்ஸ்ட் காட்சி, அந்த காட்சி சிறப்பு காட்சி அனுமதிக்கும் பொழுதே அந்த காட்சிக்கான அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத பப்ளிக் ரிவ்யூல சொல்லிடுறாங்க. மூவி ரிவ்யூ அப்படின்ற பேர்லயும் தனிப்பட்ட முறையில சேனல்கள்லாம் சொல்றாங்க, பிளஸ் எக்ஸ்ட்ரா மீடியாஸ்லயும் யூடியூபர்களும் சொல்றதுனால இந்த படத்தோடைய கருத்து அப்படின்றது ரொம்பவே பாதிக்கப்படுது. இந்த படத்தோடைய பொருட்செலவு அப்ப தயாரிப்பாளர்கள் ரொம்ப அடிபடுறாங்க அப்படின்றனால தமிழ்நாடு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் இந்த யூடியூபர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு வாசல நின்று பைட்ஸ் எடுக்கும் பொழுதே வந்துட்டு அன்னைக்கான வசூலே முடிஞ்சு போச்சு, கங்குவாலாம் பெரும் அடி அப்படின்றனாலயே இனிமேந்து வந்துட்டு திரையரங்க உரிமையாளர்களே தயவு செஞ்சு இனிமேந்து இதுக்கான எந்த ஒரு அனுமதியும் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல இனி வரும் காலங்கள்லயுமே வந்து இனிமேந்து அந்த யூடியூப்கள்ல அந்த தனிப்பட்ட முறையில தனி மனித தாக்குதல், இப்போ சிலர் வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு யூடியூபரா இருப்பாங்க, அவங்க ரிவ்யூ கொடுப்பாங்க, சில தனி மனித தாக்குதலுக்காகவே அவங்க அந்த படத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பான முறையில ரொம்ப பெரிய கண்டனமா தெரிவிச்சிருக்காங்க. அது தாண்டி பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க விக்னேஷ். நீங்க தொடர்ந்து இணைப்புல இணைந்துருங்க. யூடியூப் சேனல்களில் ரசிகர்களின் பேட்டியால் இந்தியன் 2 வேட்டையன் கங்குவா வசூல் பாதிப்படைந்திருக்கிறதாக அறிவிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. திரையரங்கு வளாகத்தில் யூடியூபர்கள் பேட்டி எடுக்க தடை விதிக்க வேண்டும். நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அறிவிக்கை. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ்.